Hi students, 12th max, exercise 4.2, question number 1, find all value of x such that, இல்ல 2 subdivision குடுத்துக்குறாங்க, அல்ல subdivision 1 பாத்தினா, minus 6 pi less than or equal to x, less than or is equal to 6 pi and cos x is equal to 0. சம்முடு மீனிங் பாத்தினா, இந்தரில் x இக்கு நாம் என்னன value குடுத்துருந்தா, அது 0 வார்ந்திருக்கும், அது நாம் எடுக்கிறை x ஓட value வந்து இந்த interval குள்ள இருக்கும். அதாவது, minus 6 pi இல் இருந்து, plus 6 pi வரிக்கும். இல்லை x உட value, என்ன value குடுத்துருந்தான் இது 0 வாரதுக்கும் கேட்கிறாங்க. இந்த trigonometry videoல, first videoல இதை discuss பண்ணிருப்போம். இதை வைச்சி போடும்போது, sum answer நாப்பல் easy முடிச்சில்லாம். ஒரு unit circle போட்டுப்போம். அந்த unit circleல point பண்ணி இது 1,0, இது 0,1, இது minus 1,0, and 0,-1. Next பாத்தினா, இந்தரில் x-axis and y-axisல coordinatesல நோட் பண்டுப்போ, x இன்று நாம் என்ன பொண்ணும்னா, cos θ mention பொண்ணும், y இன்று sin θ mention பொண்ணும். இந்த எடுத்தில, x இன்றுது cos θ, x உட coordinates என்று cos θ, y உட coordinates என்று sin θ. இப்பு, given questionலைக்கு பாருங்க, cos x. cos x இன்றுது, என்ன coordinates இது? cos θ, cos x எல்லா உண்டுதான். இது என்ன coordinates இது? x coordinates. x coordinateல value என்ன வாக்கும் x coordinateல 0 எங்க இருக்கும் பாருங்க, so x, y, இது 0 வா, இது கடியாது, x coordinateல இங்கு 0 வேணும், இங்க இருக்குதா, இல்லை, x coordinateல 0 இருக்குதா, இங்க இருக்குது, x coordinateல 0 இங்க இருக்குது, இங்கியும் x coordinateல 0 இருக்குது, total y axisல என்னக்குதுனா, x axisல என்னக்கு 0 இருக்குது, என்ன given question இது cos x is equal to 0 குத்துராங்க, it is a x coordinate, அப்பு x coordinateல 0 எங்க இருக்குனா, இந்தரில் y-axisல இருக்குது, so இங்கியும் 0 இருக்குது, இங்கியும் 0 இருக்குது, it is a y-axis, அப்பு இந்த y-axis வரும்போது, இறுவுட general form, formலாக்குது 2n plus 1 pi by 2, where n belongs to z, so இதை வேச apply பண்டுப்பு, நம் easy answer முடிச்சல்லாம், so இந்தரில் பார்க்கும் subdivision 1 வண்டு answer வந்து, இந்தரில் என்ன பொல்லாம், that is cos x is equal to 0, so cos x is equal to 0 வரும்போது என்ன coordinates இருக்குது, y coordinates இருக்குது, அந்த y coordinates இருக்கும்போது, அர் general form என்னது, 2n plus 1 pi by 2, so இந்தரில் entry பண்ணுங்க, that is, இந்தரில் x எப்படி apply பண்ணுலாம், x is equal to 2n plus 1 into pi by 2, where n belongs to z, இந்தரில் n இக்கு நாம்போ, என்ன value குடுத்துருந்தா, இது குள்ள இருந்திருக்கும், minus 6 pi இருந்து 6 pi வரிக்கு இருக்கும் இப்பப் பார்த்திக்கினாம் x இக்கு சரி n is equal to இந்தரில் 0 plus r minus 1 and plus r minus 2 and plus r minus 3 and plus r minus 4 and plus r minus 5 இது எல்லாமே இது குள்ளதா இருக்கும் என்ன செக்ப் பண்ணிப் பார்க்கலாம் இதரில் first 5 எடுத்துகிறாம் பாருங்கள் n இக்கு value நான் 5 குடுக்கிறேன் n இக்கு value நான் 5 குடுத்தா 5 2's are 10 10 plus 1 11 11 pi by 2 நோரும் So, 11 by 2 will divide பிண்ணாயிடும் 5.5, 5.5 pi இன்னுரும் 5.5 pi, எதுக்குள் இருக்கும் இந்த interval குள்ளதான் இருக்கும் அப்பு, plus 5 available அண்டு, minus 5 minus 5 entry பண்ணி பாருங்க, என்னுக்கு minus 5 minus 5 குடுத்தா, இது minus 10 plus 1 இது minus பண்டப்போ, நாம் minus 9 pi by 2 இன்னுரும் இது divide பண்டப்போ, minus 4.5 pi இன்னுரும் So, minus 4.5 இந்த interval குள்ளதான் இருக்கும் negative குள்ளதான் இருக்கும் அப்பு நாம் இதும் available தான் so இது எல்லாமே available தான் அடத்த ச்கித்து ரம்புரும் important அடத்த என்ன பண்டுன்னா n இக்கு value இப்போது 6 குடுத்து பாருங்க so n இக்கு value 6 குடுகிறேன் 6 2's are 12 plus 1 13 13 pi by 2 நோரும் இது நாம் divide பண்ணா 13 by 2 divide பண்ணேடும் 6.5 pi நோரும் 6.5 pi exit ஐடிச்சி எனக்கு தேவே 6 pi plus 6 pi ஆனக்கன 6 இன்னு போடும்போது இன்னது இன்னுக்கு 6.5 நிருது அப்போ 6 இன்னு போடும்போது இங்க குடுத்த limitation விட அதிகமாக போயிடுது அப்போ plus 6 வராது minus 6 வருதான் check பண்ணி பார்க்கலாம் என்னிக்கு நான் minus 6 குடுக்கிறேன் so minus 6 குடுத்தா minus 6 into 2 that is a minus 12 minus 12 plus 1 minus 11 pi by 2 நிரும் minus 11 by 2 divide பண்டுப்பு என்னும் minus 5.5 pi நிரும் minus 5.5 So, இது குள்ளதான் இருக்குது, அப்போ இதில் plus 6 கவராகலே, ஆனா minus 6 கவராகது, அடுத்தது, plus 7 போட்டா கவராகமாக பாருங்க, So, என்னிக்கு நான் 7 குடுக்குறேன், 7 2's are 14, 14 plus 1 15, 15 by 2 pi நோரும், 15 by 2 divide பெண்ணாக அடைக்கும் that is 7.5 pi நோரும், So, 7.5 வராது, ஏனா நம்முக்கு minus 6 pi இருந்து plus 6 pi வரிக்கும் நான் தேவப்படது, So, அப்போ 7
அப்புறம் மைனஸ் 7 போட எதுவுமே போட்டாலும் இந்த கொடுத்த லிமிட்டோட வெளியே போயிடும் அப்போ இதுலேருந்து இதுதான் நல்ல வேல்யூ ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல எக்ஸ் என்று எதை மென்ஷன் பண்ண 2n+n π/2 மென்ஷன் பண்ணு அதுதான் இந்த இடத்துல வேல்யூஸை மென்ஷன் பண்ணிக்கிறோம் இது சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் டூ இப்போ சப்டிவிஷன் டூ பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின் இந்த இடத்துல காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்துருந்தா அது 1 இருந்திருக்கணும் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து எதுக்குள்ளே இருக்கணுமா -5π லேருந்து +5π க்குள்ளே வரைக்கும் இருக்கணும் அப்போ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் இது எடுத்துங்க என்ன இருந்துடல காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம் இப்போ இருந்துடல காஸ் எக்ஸ் இது என்ன கோஆர்டினேட் சரி ஃபர்ஸ்ட் சப்டிஷன் 1லேயே பார்த்துட்டு தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் ஸோ எக்ஸ்ன்றது காஸ் எக்ஸ் ஒய்ன்றது சைன் எக்ஸ் டீட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்போ காஸ் எக்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணால் எக்ஸ் கோஆர்டினேட்டை மென்ஷன் பண்ணோம் அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டில் எனக்கு 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டில் 1 இங்கே இருக்குது எக்ஸ் கோஆர்டினேட்டில் 1 இங்கே இருக்குதா இங்கே இல்லை எக்ஸ் கோஆர்டினேட்டில் 1 வேணும் இங்கே -1 இருக்குது அப்போ எதுவும் இல்லை எக்ஸ் கோஆர்டினேட்டில் 1 வேணும் இங்கே இருக்குதா இல்லை அப்போ 1 இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டில் இது மட்டும்தான் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் எதில் கவர் ஆகுது அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ்னு வரும்போது அவரோட ஜென்ரல் டேர்ம் என்னது 2n π ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n π என்ட்ரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல என்னுக்கு நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்துருந்தா இதுக்குள்ளே கவர் ஆகும் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம் +r-1 கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா +r-2 வரைக்கும் வரும் அதாவது +2 கொடுப்பாருங்க என்னுக்கு 2 கொடுத்தா என்ன ஆகிடும் 2 2s 4π அப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது என்னுக்கு நீங்கள் -2 கொடுங்க கொடுத்தா என்னாகும் -4π வரும் ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது அடுத்து நம்ம +3 கொடுத்தா மாட்டிப்போம் ஏன்னா இது வெட்டு வெளியே போயிடும் ஸோ 3 கொடுத்தா என்ன 6π வந்துடும் அப்போ இந்த இன்டர்வல்குள்ளே கிடையாது நம்ம -3 கொடுத்தாலும் -6π வந்துடும் ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே கிடையாது அப்போ தேர்ஃபோர் இந்த என்னோடய வேல்யூ வந்து 0 +r-1 +r-2 வரைக்கும் அர்த்தம் ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் ஒன்று ஈஸியாக புரியணும்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜென்ரல் டேர்மெல்லாம் எப்படி வந்ததுன்றது நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதை வச்சா நீங்கள் போடும்போது ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லை ஒன்றும் சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே இருக்கிற 6 வேல்யூ இருக்கும் எக்ஸ்எக்ஸில் ஜென்ரல் டேர்ம் எக்ஸ்எக்ஸில் பாசிட்டிவ் எக்ஸ்எக்ஸில் நெகட்டிவ் ஒய்எக்ஸில் ஜென்ரல் டேர்ம் ஒய்எக்ஸில் பாசிட்டிவ் ஒய்எக்ஸில் நெகட்டிவ் டேர்ம் ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இந்த யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ண தெரியணும் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக சம்மை முடிச்சிடலாம் ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்